thank you சாந்தி மதிப்புக்குரிய நம் அனைவருக்கும் தூண்டுதலையும் உத்வேகத்தையும் வழங்கும் அன்பான குல்சார் தாதிஜி அவர்களின் தரப்பிலிருந்தும் காம்தேவி என்ற மலர் தோட்டத்திலிருந்தும் மதிப்புக்குரிய பெஹன் மற்றும் தாரா சகோதரி அவர்களின் தரப்பிலிருந்தும் பாபாவினுடைய எல்லையற்ற குடும்பமான உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான அன்பான நினைவுகளை அனுப்புகின்றோம் இன்று நமக்கு உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது பாம்பேயினுடைய பூமியிலிருந்து அன்பான இனிமையான தாதியின் அவ்வக்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு நாம் தங்கள் அருகில் வந்திருக்கின்றோம் உங்கள் அனைவரின் மத்தியிலும் வருவதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் கேரளத்தின் முழு எல்லையற்ற சகோதர சகோதரிகள் அடங்கிய பரிவாரத்திற்கு இதயபூர்வமான அன்பான நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பான இனிமையான குல்சார் தாதிஜி அவர்களுடன் இருக்கின்ற அனுபவபூர்வமான இந்த விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம் அன்பான தாதியின் இந்த தூண்டுதல்கள் நமக்கு நமது இந்த பிராமண வாழ்க்கையிலே தீவிர முயற்சியை செய்ய வைத்து முன்னேற வைக்கும் என்று மிகவும் நம்பிக்கை இருக்கிறது அவ்யக்த ரூபத்தில் நாம் அனைவருமே தாதிஜியுடன் எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கின்றோம் என்று தோன்றுகிறது தற்சமயத்தில் தாதிஜி அவர்களினுடைய ஸ்திதியை பார்த்தால் என்ன தோன்றுகிறது என்றால் பாபா மற்றும் தாதிஜி ஒரு வினாடி கூட தனியாக இருப்பதில்லை ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் இவ்வாறு தோன்றலாம் தாதி அங்கையில இருக்காங்க நாம இங்க இருக்கோமே ஆனால் இப்போது தாதியினுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படினா நீங்க எங்க இருந்தாலும் சரி தாதிஜியும் பாபாவும் முழு பிராமண பரிவாரத்துடன் எப்பவுமே சேர்ந்தே இருக்காங்க எப்பொழுதுமே தான் இருக்காங்க எப்படி தாதிஜியினுடைய அவ்வக்த ஸ்திதி தாதிஜியினுடைய பாப்சமான் நிலை எப்படி இருக்குன்னா நாம அந்த ஸ்திதியில இருந்து தாதிஜியை நினைச்சோன்னா பாபாவினுடைய ரதம் பாப் தாதாவின் கூடவே நம்ம பக்கத்திலே வரக்கூடிய ஃபீலிங் ஏற்படும் அந்த ஸ்தித்தியில் இருக்காங்க நாம் ஒருவேளை அந்த மாதிரியான நிலையில நிலையிலே இல்லை என்றால் தாதிஜி பக்கத்தில் இருந்தால் கூட தூரமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் தாதிஜி கிட்டேருந்து நம்ம ரொம்ப தூரம் இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தாதிஜியினுடைய ஸ்திதி இப்போ எல்லையற்றதாக இருக்குது எல்லையற்ற ஸ்தித்திக்காக தாதிஜி நமக்கு தூண்டுதல்களை இருக்காங்க இப்போ நாம் ப்ராக்டிக்கல் விஷயங்களுக்கு வருவோம் எப்போதிலிருந்து பாபாவினுடைய ரதம் இந்த மகா தபஸ்யாவில் உட்கார்ந்துருக்காங்களோ நான் மகா தபஸ்யான்னு தான் இதை சொல்லுவேன் தாதிஜி இங்கே தேவிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இந்த மூன்றரை வருஷத்தினுடைய யாத்திரையிலே பாபாவினுடைய ரதத்தை நாம மகா தபஸ்யா செய்கிறத பார்க்குறோம் ஆரம்பத்துல எப்போ தாதி இங்கே வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் மூன்று மாதங்கள் முதல்ல இங்க இருந்தாங்க ரதம் பிறகு சரியாகி மதுபனுக்கு போனாங்க அப்போ சீசன்ல மூன்று முரளிகள் பாபா சொல்ல வச்சாரு அந்த சீசனுடைய கடைசி முரளியும் நாம் எல்லாரும் கேட்டோம் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பாபாவனுடைய அந்த மகா வாக்கியங்களை நாம் சிறிது ரிவைஸ் பண்ணினால் நன்றாக இருக்கும் அதில் பாபா என்ன சொன்னார்னா குழந்தைகளே இது சமாப்தி வருஷம் இறுதி வருஷம் உலகத்தை மாற்றுவதற்கான நேரம் இது ராஜதானியிலே தன்னுடைய சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கான நேரம் இது சரிதானே இந்த மகா வாக்கியங்களை பாபா சொன்னார் இப்போ பாப் சமான் ஸ்திதி மூலமாக நம்முடைய சீட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது கடைசி முரளியாக இருந்தது நாம் என்ன சொல்ல முடியும்னா சங்கமயுகத்தில் பாபாவினுடைய இந்த அவ்வியக்தமான பார்ட்டனுடைய கடைசி முரளி இது இதன் மூலம் பாப்தாதா நம்ம எல்லாருக்கு என்ன இஷாரா கொடுத்திருக்கிறாரு இது சமாப்தி வருஷம் ராஜதானியிலையும் நம்முடைய சீட்டை பண்ணிக்கிறதுக்கான வருஷம் அதாவது நான் பாப் சமான் ஆக வேண்டும் அதற்கான நேரம் வந்திருக்கு தாதா சொல்லி மட்டும் காட்டல தன்னுடைய ரதத்தின் மூலமாக பாப்தாதா முழு பிராமண பரிவாரத்துக்கும் ஒரு உதாரணத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு தாதியை எல்லாராலையும் பார்க்க முடியாம இருக்கலாம் நிறைய பிராமண சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க தாதியை ஒரு முறையாவது எங்களுக்கு காட்டுங்க அதனால நாங்க ரெண்டு மூன்று முறை தாதியுடைய ஃபோட்டோக்களை அனுப்பி வச்சோம் இப்ப கூட கேக்குறாங்க தாதியை ஒரு முறையாவது பார்க்கணும் இப்ப நாம உங்ககிட்ட சொல்றோம் தாதாவினுடைய ரதம் பாபாவுக்கு சமமாக ஆகிட்டாங்க பாபாவினுடைய தரிசனம் மட்டும் நம்ம போதாது பாபாவினுடைய சமமாக நான் ஆக வேண்டும் இப்ப யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷமாக அந்த ரதம் தியாகத்தின் தபஸ்யாவின் மூலம் நம்ம எல்லாரையும் நேரடியா ஆல்மைட்டியோட சந்திப்பு செய்ய வச்சாங்க இப்ப அதுக்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய நேரம் தாதிஜி கிட்ட கிட்டத்தட்ட இரண்டு அந்த இரண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் தாதிஜி சந்திச்ச போது மாப்தாதாவினுடைய சந்திப்புக்கான அவியக்த டேர்ன் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் ஆடியோவில் வீடியோவில் முரளி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக எல்லாரும் பாபாவை சந்திச்சுட்டு இருந்தாங்க இங்கே இருந்து பாபாவினுடைய ரதம் பெரிய ஸ்க்ரீனில் தாதி அந்த முழு பாப் தாதாவினுடைய சந்திப்பையும் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே பாப்தாதாவனுடைய முரளி வீடியோல ஆரம்பமாச்சு இங்கே பாபா டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டாங்க எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நாம மதுபண்ணுக்கு போயிட்டோம்னு நமக்கு அனுபவமாச்சு நாம பாபாவை சந்திச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு அனுபவம் ஏற்படுது ஏன் நமக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுது பாப்தாதா இருக்கிறாரு இருந்தாலும் பாப்தாதாவினுடைய ரதம் எங்கே உட்கார்ந்துகிட்டே எல்லாருக்கும் சகாஷ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஸ்திதி பார்த்தா ரொம்ப சக்திசாலியாக இருந்தது நம்ம இந்த கண்களால் பார்க்க முடிஞ்சது இங்கே தாதிஜி எல்லாரையும் பார்த்தாரு பாப்தாதாங்க டிவியில் தெரியறாரு இங்கே தாதிஜி எல்லாரையும் பார்க்குறாங்க இரண்டு பேருக்கிட்டையும் நாம் அந்த சமநிலையை பார்க்குறோம் அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமுமே தெரியல தாதியினுடைய பாப்சமான் நிலைதான் இதனுடைய அர்த்தம் அப்பப்ப சந்திப்பு ஏற்படுது இல்லையா அந்த அவக்த சந்திப்பு அந்த நேரத்துல தாதி இங்க இருந்து யாது பியாரு சொல்றாங்க அப்ப நீலுபெகன் ஒரு முறை சொன்னாங்க தாதி மதுபன்ல இவ்வளோ குழந்தைங்க வந்திருக்காங்க உங்களுக்கு தோணலையா தாதி நம்ம மதுபனுக்கு போகணும் நம்ம முரளி நடத்தணும் எப்படி எல்லாம் துடிச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து சேர்ந்துருக்காங்க மதுபனுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வரலையா தாதி அப்படின்னு நீலூபெகன் தாதி கிட்ட கேட்டாங்க அதுக்கு தாதி என்ன சொன்னாங்கன்னா பாபா எல்லாத்தையும் இது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு இதுக்கு மேலே எதுவும் சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ குழந்தைங்க நாம் எல்லாத்தையும் தாரணை செய்யணும் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாதிஜி இந்த மாதிரி சொன்னாங்க இதன் மூலமா நமக்கு என்ன சைகை கிடைச்சிருக்கு ஒரு முறை தாதிஜிக்கு எல்லா சமாச்சாரங்களையும் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இவ்வளோ அதிகமாக ஆகிட்டு இருக்கு பிரச்சனைகள் எல்லாம் அப்படி சொல்லும்போது தாதி என்ன சொன்னாங்க இதுதான் ஆரம்பம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது கூட ஒன்றரை வருஷம் முன்னாடி இரண்டரை வருஷம் முன்னாடி தாதி சொன்னது இப்ப நம்ம சாட்சியாக இருக்கணும் இதுதான் ஆரம்பம் தாதி நாம என்ன புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேக்கும்போது நீங்களோ பாபாவினுடைய நினைவுல அப்படியே மூழ்கி போயிட்டிருக்க நாங்கள் என்ன முயற்சி பண்ணணும் அப்ப தாதிஜி என்ன சொன்னாங்க போகணும் இந்த மாதிரியான மகாபாக்கியங்களை தாதிஜி பேசுறாங்க நீலுபேன் என்ன சொல்றாங்க ஒரு பாத்திரத்துக்குள்ள கடலே இருக்கு அந்த மாதிரி தாதி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டாங்க எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டாங்க முதல்ல எல் ஆரம்பத்துல இங்க வரும்பொழுது தாதிஜி எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த முரளி இந்த முரளி நடந்ததுக்கு அப்புறமாக ஒரு மகா மாற்றம் வந்தது நிமித்தமான அந்த ரதத்தினுடைய உடல்நிலையில் இன்னும் மாற்றம் ஏற்பட்டது சரீரம் இன்னும் தொய்வாக ஆகிவிட்ட ஒரு நேரம் அந்த மாற்றம் பாபாவினுடைய ரதத்தை முழுமையாக பாப்சமான் ஸ்திதிக்கு கொண்டு போய்விட்டதுன்னு சொல்லலாம் தாதிஜியினுடைய உடல்நிலையை பார்க்கும்போது அது ஒரு நிமித்தமாக ஒரு கணக்கு வழக்குன்னு இருந்துட்டு இருக்கு ஆனா அதற்கு பின்னாடி நாம எவ்வளவு ரகசியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல டாக்டர்கள் பல ஹாஸ்பிட்டல்களுடைய சேவை முழு உலகில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கான சேவை அவர்களுடைய முன்னேற்றம் மெல்ல 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 தாதிஜி எல்லாருக்கும் இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் தாதி இங்கே இருந்துட்டு இருந்தா இருந்துட்டு இருக்கிறாங்க பாம்பா பாம்பேயினுடைய அதாவது தெற்கு பாம்பேயினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய இடம் இது சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே இடங்கள் இங்கே ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே ஒரு பெரிய பவனுக்கு சமம் தாதிஜி எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதே பழைய இடம் சாக்கார பாபாவினால திறந்து வைக்கப்பட்ட பிளாட் இது நம்முடைய அன்பான பிரகாஷ்மணி தாதி அவர்களை சாக்கார பாபா நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல இந்த தான் நிமித்தமாக ஆக்கி ஆக்கி நம்முடைய மதிப்புக்குரிய மூத்த சகோதரர் ரமேஷ் பாய் மற்றும் உஷா சகோதரி அவருடைய தாயார் சாந்தா மாதாஜி இருந்த இடம் சாந்தா மாதாஜி ரமேஷ்பாய் பாய் உஷாபயனுக்காக இந்த ஃபிளாட்டை வாங்கி வச்சிருந்தாங்க பிரகாஷ்மணி தாதிஜி இங்கே வந்திருந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னுடைய தீபாவளி சமயத்தில் மதிப்புக்குரிய ரமேஷ்பாய் அவர்கள் சாந்தா மாதாஜி அவர்களும் பாபாவுடைய சேவைக்காக இந்த ஃப்ளாட்டை சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க எந்தெந்த ஆத்மாக்கள் எந்த பாவனையோட யஜ்யத்துல எப்ப எப்படி ஸ்வாஹா பண்ணினாங்களோ அதே இடம் அந்த இடத்துலதான் இப்ப தாதிஜி இருக்காங்க அந்த இடத்துலதான் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் பிரகாஷ்மணி தாதிஜி அவங்க இருந்த இடம் பதினாலாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இங்க இருந்து பிரகாஷ்மணி தாதிஜி ஒரு குரூப்ப அழிச்சுக்கிட்டு மதுபனுக்கு போனாங்க அதுக்கு பிறகு நடந்த வரலாறு நமக்கு தெரியும் பாபா தாதிஜியை மதுபன்லேயே உட்காத்தி வச்சுட்டாரு முழு யஜ்யத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தான் வந்து தாதிஜி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இதே இடத்துல தான் பா பாம்பேயினுடைய அநேக விதமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று இடங்கள் தான் இருந்தது பாம்பேயில் பாம்பேயினுடைய எல்லா சீனியர்களும் எல்லா மகாரதிகளும் பெரியவர்களும் அப்போ இந்த ஒரு ஃப்ளாட்டில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கிறதுக்காகவும் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாமே ஒரே இருந்து தான் எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருந்தது அதனால் ஆரம்பத்தில் என்ன நடந்தோ அதுவே அந்தத்தில் இப்போ கடைசி டைமில் நடந்துக்கிட்டு இருக்கு நடுநடுவில் நிறைய மகாரதிகள் வந்துட்டு போயிருக்கிறாங்க கடைசியில் இதே நேரத்துல இதே இடத்துல அன்பான குல்சார் தாதிஜி வந்திருக்காங்க நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு வச்சவங்க பிரகாஷ்மணி தாதிஜி இப்ப லாஸ்ட் நேரத்தில் பிரத்யட்சத்தா நடக்கக்கூடிய நேரத்துல பாபாவினுடைய ரதம் அவங்களே இங்க வந்து அமர்ந்துட்டாங்க இதுல நிறைய பல ஆழமான ரகசியங்கள் அடங்கி இருக்கு கடற்கரை ஓரத்தில் இந்த சென்டர் இருக்குது நாலா பக்கத்துலேயும் சுற்றி பார்த்தா கடல் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இடம் இது சாக்கார பிரம்மா பாபாவனுடைய நினைவு சின்னங்கள் இந்த இதே கடற்கரையில் தான் வந்து அந் பாபாவுக்கு விநாசத்துக்கான காட்சி பபூல் பபூல்நாத்தனுடைய கோயில் கூட இங்கே தான் இருக்குது லக்ஷ்மி நாராயணனுடைய கோயில் இங்கே இருக்குது நாலா பக்கமும் நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம் இது பேர்பட்ட இடத்துல அன்பான தாதிஜி இப்போ வந்துரு உட்கார்ந்துருக்குறாங்க இந்த பூமி பார்த்தா சின்ன பூமி தான் சின்ன இடம் தான் ஆனா இந்த சின்ன இடத்தினுடைய மகத்துவம் ரொம்ப உயர்ந்ததா இருக்கு ஏன் பாபாவினுடைய ரதம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர் நம்மளை கேட்குறாங்க நிலுபெகன் கூட யோசிக்கிறாங்க இது என்ன ட்ராமா எவ்வளோ பெரிய பெரிய இடங்கள் இருக்கு தாதி இருக்கிறதுக்கு ஆனா பாபா வந்து தன்னுடைய ரதத்தை ஏன் இங்க வந்து உட்காத்தி வச்சிருக்காரு பாபா தாதி கிட்ட கேக்குறோம் நாம நிறைய தடவை தாதி நாம நம்முடைய எல்லையற்ற வீட்டுக்கு போகலாமா மதுபன் வீட்டுக்கு ஏன்னா மூன்றரை வருஷமா இங்கே வந்து தாதி இருக்குதா மதுபன்லேருந்து எத்தனை முறை அழைப்பு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஆனா எப்பவுமே தாதிஜி ஒரே தான் பதிலாக சொல்றாங்க இப்போ இங்கேயே நல்லதா இருக்கு எப்ப போகணுமோ அப்ப நாம உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ற வார்த்தையை தான் கடந்த மூன்றரை வருஷமா தாதிஜி இப்ப வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கு பின்னாடி நிறைய பல ரகசியங்கள் ஒன்று கிடையாது பல நிறைய ஆழமான ரகசியங்கள் இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா பாபாவினுடைய ரதம் தன்னைத்தானே எப்படி சுருக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் தாதிஜி சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கடைசி இரண்டு வருஷமா பார்த்தா கண்டிப்பாக கடைசி இரண்டரை வருஷம் கூட சொல்லலாம் தன்னை தானே சுருக்கிக்கிறதுக்கு தாஜி ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறதுக்கும் அவங்க விருப்பப்படுறது கிடையாது மெல்ல மெல்ல தாதிஜி பேசுறதை குறைச்சிட்டு ஓம் சாந்தி மட்டும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஓம் சாந்தி கூட இல்லாமல் இருக்கு ஜஸ்ட் இப்போ பார்வையினுடைய பாஷை மட்டும் தான் யார் வந்தாலும் பா தாதிஜி திருஷ்டி மட்டுந்தான் கொடுக்குறாங்க அது கூட எவ்வளோ நேரம்னா ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் ஆனால் ஆனா அந்த பவர்ஃபுல் திருஷ்டி பா பவர்ஃபுல் திருஷ்டி மூலமாக பாப் தாதாவினுடைய சேவை நடந்துகிட்டு இருக்கு நீங்க இப்ப யோசிச்சு பார்க்க முடியும் இன்று பாபாவினுடைய ரதம் இத்தனை வருஷங்களாக ஒரே இடத்துல இருக்காங்க நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல உட்கார்ந்துக்கிறதுக்கு முன்னாடி பாபாவினுடைய ரதம் வந்து தன்னைத்தானே லாக் லாக்டவுன் பண்ணிக்கிட்டாங்க பாபாவினுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சங்கல்பம் வரக்கூடாது இல்லையா என்ன பாபா இப்படி எங்களை வீட்டில் உட்காத்தி வச்சுட்டீங்க சென்டர் குள்ளேயே உட்காத்தி வச்சுட்டீங்க இப்போ இனிமே என்ன நடக்க போகுது இதே ஸ்திதியிலே பாபாவினுடைய ரதம் முழு வித் விஸ்வ வித்யாலயத்தை இங்கிருந்தான் கவனிச்சுக்கிட்டாங்க அன்பான ஜானகி தாதியை எல்லையற்ற சேவைக்கு பாபா இங்க தான் கூப்பிட்டுட்டாரு பாபாவினுடைய ரதம் யக்ஞத்தினுடைய முழு சேவையினுடைய பொறுப்பை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்க நீங்க தாதிஜி எப்படி யக்ஞத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய சூட்சமமான விஷயம் யஜம் நடந்துக்கிட்டு இருக்கு புது புது காட்சிகள் நிறைய காண கிடைக்கின்றன தாதி இதே அவ்விய ஸ்தில இருந்து இருந்துகிட்டே வித்தியாலயத்தினுடைய சீஃபா இப்ப ஆகிட்டாங்க முதல் சீஃபாக இருந்த பிரகாஷ்மணி தாதி அவங்க இங்க இருந்துதான் போனாங்க தாதிஜி சீஃப் ஆனாங்க இதே இடத்துல இருந்துதான் தன்னுடைய ஸ்திதி மூலமாக தாதிஜி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல இருந்துக்கோங்க எல்லா வேலைகளையும் பாபா பார்த்து இது ஒரு மிக பெரிய பாடம் இல்லையா என்ன பாபா நாங்க வந்து உட்கார்ந்துட்டோம் நாங்க எங்களால வெளியில கூட போக முடியல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பாபா கிட்ட கேட்க முடியாது இல்லையா ரதத்தை பாருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு